வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சயின்ஸ்ல பேரண்டம் பார்ட் 6. பிளேலிஸ்ட்ல பேரண்டம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எல்லா பார்ட்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ முதல் கேள்வி பார்க்கலாம். வானியல் அழகு என்பது என்ன? வானியல் அழகு என்பது என்ன? விடை, புவிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு. ஸோ நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் ஒரு தூரம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா வானியல் அழகு, சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு வானியல் அழகு என்பது என்ன? ஸோ வானியல் அழகு அப்படின்னா பார்த்துட்டோம் என்னன்ட்டு. ஸோ ஒரு வானியல் அழகு அப்படின்னா அது எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து, ஸோ இதில் கிலோமீட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க, மீட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையிலும் கிலோமீட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க, மீட்டர்லேயும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஒரு வானியல் அழகு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 15 கோடி கிலோமீட்டர். கிலோமீட்டர் சொல்லணும் அப்படின்னா, ஸோ நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் எவ்வளோ தொலைவு இருக்கு? கிலோமீட்டரில் சொல்லணும் அப்படின்னா 15 கோடி கிலோமீட்டர் தொலைவு இருக்கு. ஸோ இதை மீட்டரில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1.49 × 10^11 மீட்டர். 1.49 × 10^11 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் கணக்கில் தூரம் இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ வானியல் அழகு அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் வந்து பார்த்திங்கன்னா வானியல் அழகு. ஸோ அதுலேயும் ஒரு வானியல் அழகு அப்படின்னா எவ்வளோ தூரம் அப்படின்னா கிலோமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் கிலோமீட்டரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா 15 கோடி கிலோமீட்டர். ஸோ அதே மீட்டரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1.49 × 10^11 மீட்டர், சரிங்களா? அடுத்து ஒளியாண்டு என்பது என்ன? ஸோ வானியல் அழகு மாதிரி ஒளியாண்டு அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஒளியாண்டு என்பது என்ன? ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டில் கடக்கும் தொலைவு. அதாவது ஒளி இருக்கு இல்லைங்களா, ஒளி பார்த்திங்கன்னா லைட், சரிங்களா? ஸோ இந்த லைட் வந்து வெற்றிடத்தில். ஸோ வெற்றிடம்ங்கிறது நம்ம எதை சொல்லுவோம்? காற்று இல்லாத இடத்த தான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பூமிக்கு மேலே இருக்க வளிமண்டலத்துக்கு அப்பால் இருக்குது பார்த்திங்கன்னா, வளிமண்டலத்தை தாண்டி போட்டுன்னா அங்கே வெற்றிடமாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வெற்றிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு விசை இருக்காது, நம்ம பேசுறது இன்னொருத்தர் கேட்காது. ஸோ அந்த மாதிரி வெற்றிடமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அந்த லைட் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லைட் வந்து ஒரு வருஷத்தில் கடக்கிற தொலைவு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒளியாண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த ஒளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைட், லைட் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிடத்தில் ஒரு வருஷத்தில் கடக்கக்கூடிய தொலைவு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒளியாண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஸோ ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது எவ்வளோ? ஒரு ஒளியாண்டு என்பது எவ்வளோ? ஸோ இதுவும் கிலோமீட்டர்லேயும் கொடுத்துருக்கேன், மீட்டர்லேயும் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது கிலோமீட்டரில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.46 × 10^12 கிலோமீட்டர். 9.46 × 10^12 கிலோமீட்டர். ஸோ இதுவே மீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரே ஒரு 3 0 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ 10^15 வந்துடும், சரிங்களா? ஸோ 9.46 × 10^15 மீட்டர், சரிங்களா? ஸோ ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது கிலோமீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 9.46 × 10^12 கிலோமீட்டர். ஸோ அதே மீட்டர் அப்படின்னா அந்த அடுக்கில் மட்டும் +3 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 15 3 0 ஆட் பண்ணுறோம்ல, அதனால 15 வந்துடும், சரிங்களா? ஸோ 9.46 × 10^15 மீட்டர். ஸோ மறுபடியும் ரெண்டே ஒரு குட்டியாக ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஸோ வானியல் அழகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் வந்து வானியல் அழகு. ஸோ அதை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கோடி கிலோமீட்டர். இதுவே மீட்டர் அப்படின்னா 1.49 × 10^11 மீட்டர். ஸோ இது வந்து வானியல் அழகு, இது முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து ஒளியாண்டுக்கு வந்துடலாம். ஸோ ஒளியாண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒளி அப்படிங்கிறது வெற்றிடத்தில் ஒரு வருஷத்தில் வந்து கடக்கிற தொலைவு தான் ஒளியாண்டு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ஒரு ஒளியாண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா 9.46 × 10^12 கிலோமீட்டர். அதுவே மீட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 9.46 × 10^15 மீட்டர், சரிங்களா? மூன்றாவது பாருங்கள். சூரிய ஒளி புவியை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம். சூரிய ஒளி புவியை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம். ஸோ சூரிய ஒளி அப்படிங்கிறது வந்து நம்ம சாரி அதாவது பார்த்திங்கன்னா அப்படி சுற்றுது இல்லைங்களா, பூமி வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே சுற்றிக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இரவு பகல் அப்படிங்கிறது ஏற்படுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த சூரிய ஒளி வந்து நம்ம பூமியை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுது, எவ்வளோ வினாடிகள் நொடிகள் எப்படி தான் எடுத்துக்கலாம், ஸோ எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெண்டு கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து 500 வினாடி. ஸோ 500 வினாடினும் கொடுத்தாலும் சரிதான், அல்லது 8 நிமிடம் 20 வினாடி அப்படின்னு கொடுத்தாலும் சரிதான். ஸோ அந்த 8 நிமிடம் 20 வினாடி தான் வந்து 500 வினாடி. அதாவது என்னன்னா, ஸோ 1 நிமிடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 60 வினாடி, சரிங்களா? ஸோ அப்போ 8 × 6 = 60 எவ்வளோ?
480 8 × 60 நிமிடம் அப்படினு பாத்தீங்கன்னா அது வினாடியா மாத்திரப்ப என்னன்னா 480 வினாடி வந்துரும். பிளஸ் இந்த எக்ஸ்ட்ரா 20 வினாடி கூட்டிங்கன்னா 500 வினாடி. 480 வினாடி பிளஸ் 20 வினாடி ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 500 வினாடி. சோ அப்ப 500 வினாடின்னு கொடுத்தாலும் ஒண்ணுதான், அல்லது 8 நிமிடம் 20 வினாடி கொடுத்தாலும் ஒண்ணுதான், சரிங்களா? சோ மொத்தத்துல சூரிய ஒளி வந்து பூமியை ரீச் பண்றதுக்கு 500 வினாடி, வினாடியில பார்த்தோம்னா 500 வினாடி. சோ இதுவே நிமிடம்ல பார்த்தோம்னா 8 நிமிடம் 20 வினாடி ஆகுது, சரிங்களா? சோ அத மாதிரி இன்னொரு விஷயமும் கொடுத்திருக்காங்க, என்னன்னா 8.3 வினாடினு கொடுத்திருக்காங்க. சோ அது ஒரு நிமிடம் ஒரு வினாடி எச்சா வருது. சோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அந்த சூரிய வெப்பம் அப்படிங்கிறது புவியை வந்து அடையிறதுக்கு 8.3 வினாடி, 8.33 வினாடி இப்படி கூட கொடுக்குறாங்க. சோ இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் பேப்பர்ல எப்படி வேணா கொடுக்கலாம், சரிங்களா? அதனால மூணுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இது இப்ப நம்ம சூரிய ஒளி பூமியை ரீச் பண்றதுக்கு இவ்வளவு டைம்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி நிலா இருக்கு இல்லைங்களா, சந்திரன் இருக்கு இல்லைங்களா. சோ அந்த சந்திரனோட ஒளி வந்து பூமியை அடைகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1.3 வினாடி. 1.3 வினாடி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமி அடைஞ்சிடும். ஏன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் பூமி வந்து 15 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பட் ஆனால் நம்ம சந்திரன் வந்து ஓரளவு கிட்ட தானே இருக்கும், அதில் எவ்வளோ கம்மி கிட்ட தானே. ஸோ அதனால் வந்து அதோடைய ஒளி வந்து பூமியை ரீச் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி டைம் தான். ஸோ 1.3 வினாடி, சரி நிமிடம் கூட கிடையாது, 1.3 வினாடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட ஒளி வந்து நம்ம பூமியை ரீச் ஆகிடுது, சரிங்களா? 4வது கேள்வி, சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள். சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள், ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது புதன் கோள் தான் வந்து சூரியனுக்கு மிக பக்கத்தில் இருக்குது. அடுத்து சூரியனுக்கு மிக தொலைவில் உள்ள கோள். சூரியனுக்கு மிக தொலைவில் உள்ள கோள். ஸோ விடை வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ப்ளூட்டோ வந்து கோள் அந்தஸ்தை வந்து 2006 வந்து இழந்துருச்சு. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் கோள் வந்து பார்த்திங்கன்னா நெப்டியூன் தான். ஸோ பூமிக்கு மிக சாரி சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிறது எது அப்படின்னா புதன். ஸோ அதே வந்து சூரியனுக்கு மிக தொலைவில் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெப்டியூன் அப்படிங்கிறது, சரிங்களா? 5வது கேள்வி, சூரியன் புவியை விட எத்தனை மடங்கு பெரியது? சூரியன் புவியை விட எத்தனை மடங்கு பெரியது? ஸோ நம்ம சூரியன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெருசாக, அதாவது நிறையில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தோட மொத்த நிறையில் வந்து பார்த்திங்கன்னா 99.8% வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூரியன் தான் இருக்குது. வெறும் 0.2% தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற 8 கோளும் இருக்குது. அப்போனா சூரியன் வந்து எவ்வளோ பெருசு, அந்த சூரியனில் அந்த சூரியன் வந்து நம்ம பூமியை விட எவ்வளோ மடங்கு பெருசு அப்படின்னா அதை வந்து மடங்காக சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ நம்ம பூமியை விட 109 மடங்கு பெருசாக, அதாவது 109 பூமியை வச்சாதான் நம்ம சூரியனுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு சூரியன் வச்சுக்கிட்டோம்னா ஈக்குவல் டு எத்தனை பூமி அப்படின்னா 109 மடங்கு. நம்ம 109 பூமியை வச்சாதான் அது சூரியனுக்கு ஈக்குவல் ஆகும், அவ்வளோ பெருசு சூரியன், சரிங்களா? ஸோ சூரியன் வந்து பூமியை விட எத்தனை மடங்கு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 109 மடங்கு பெருசு, சரிங்களா? அடுத்து பாருங்கள், சூரியன் எத்தனை மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியதாகும்? ஸோ எத்தனை மடங்கு பெருசுன்னு பார்த்துட்டோம், சாரி நம்ம முன்னாடி எத்தனை 109 பூமின்னு சொன்னா இந்த மடங்கில் வச்சுக்கோங்க, சரிங்களா? மடங்குனா இன்னும் அதிகமாக வரும், சரிங்களா? ஸோ 109 மடங்கு பெருசு, சரிங்களா? ஸோ சூரியன் இந்த பக்கம் இருக்குன்னா பூமி மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா புவியை விட வந்து பார்த்திங்கன்னா 109 மடங்கு பெருசு. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பில் சூரியன் வந்து இப்போ ஒரு பூமியை கொண்டு போய் சூரியனுக்குள்ள வச்சோம் அப்படின்னா நம்ம பூமி மாரி எத்தனை பூமி வச்சோம் அதை ஃபுல்லாக நப்ப முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 1.3 மில்லியன். ஸோ 1.3 பில்லியன் பூமியை வந்து தனக்குள்ளே வச்சுக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அவ்வளோ பெருசு, சரிங்களா? மடங்குங்கிறது வேற, இது வேற. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டேன், பட் அது தப்பான ஒரு கருத்து. ஸோ அதாவது என்னென்னா சூரியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா புவியை விட எத்தனை மடங்கு பெருசுனா மடங்கு, ஸோ மடங்கு அப்படிங்கிறப்ப 109 மடங்குன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சூரியனுக்குள்ளே எவ்வளோ அளவுக்கு பூமியெல்லாம் வைக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ எவ்வளோ பெருசு, எத்தனை பூமியை வந்து கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா 1.3 பில்லியன் மில்லியன், சரிங்களா? மில்லியன், சரிங்களா? 1.3 மில்லியன். ஸோ அவ்வளோ அளவுக்கு பூமியை வந்து பார்த்திங்கன்னா சூரியனில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ எத்தனை மடங்கு பெரியதுன்னா 109 மடங்கு பெரியது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பூமி அதுக்குள்ளே அடக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1.3 மில்லியன். 6வது கேள்வி, நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் நிலா தான் வந்து பார்த்திங்கன்னா நில ஒளியால் தான் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்லேயும் நம்ம ஓரளவுக்கு அது ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியும், சரிங்களா? ஸோ கும்மிருட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தட்டு தடு மாதிரி என்னென்ன எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அமாவாசை தவிர்த்து மற்ற நாட்கள் வளர்ப்பிறை பௌர்ணமி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நில ஒளியில் எல்லாம் பார்க்க தான் செய்கிறோம், சரிங்களா? ஸோ ஓரளவுக்கு நல்ல வெளிச்சம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிலவுக்கு அடுத்தபடியாக ஓரளவுக்கு பிரகாசமாக நிலவுக்கு அடுத்த லெவலில் செகண்ட் லெவலில் நைட்டு வந்து ஒரு பிரகாசமாக தெரிகிற கோள் எதுன்னு கேட்டாங்கன்னா வெள்ளி, சரிங்களா? ஸோ புதனுக்கு அடுத்து 2வது கோளாக இருக்குது இல்லைங்களா வெள்ளி. ஸோ அந்த வெள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா நிலவுக்கு அடுத்தபடியாக நைட்டில் வந்து ஒரு பிரகாசமாக தெரிகிற கோள். ஸோ அந்த மாலை நட்சத்திரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அதுதான். அடுத்து நிலவின் ஒளி புவியை வந்தடைய ஆகும் காலம்.
நிலவின் ஒளி புவியை வந்தடைய ஆகும் காலம். ஸோ முன்னாடியே பார்த்தோம் 1.3 வினாடி. ஏழாவது கேள்வி, ஸோ கோள்கள்லாம் எப்படி சுற்றுது? ஸோ எல்லா அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கோள் இருக்கு இல்லைங்களா. ஸோ 8 கோளில் 6 கோள் வந்து ஒரு டைரக்ஷன்லேயும், 2 கோள் மட்டும் இன்னொரு டைரக்ஷன்லையும் சுற்றுது. ஃபஸ்ட்டு அந்த டிஃப்ரெண்ட்டாக சுற்றுற 2 கோள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுழலும் கோள்கள், கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுழலும் கோள்கள். ஸோ 2 கோள் தான் வந்து இப்படி மாற்று டைரக்ஷனில் சுற்றுது. ஸோ அதுக்கு என்ன ஷார்ட்கட் கூட சொல்லிடல, யூவி ஞாபகம் வச்சுக்கோங்க, யூவி ரேஸ் மாதிரி யூவி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூங்கிறது யுரேனஸ், விங்கிறது வெள்ளி சரிங்களா, விங்கிறது வெள்ளி சரிங்களா. ஸோ யூவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இது 2 கோள்களும் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுது. ஸோ அப்போ மற்ற 6 கோள்களும் எப்படி சுற்றும் அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுது. ஸோ அந்த மேப்பில் அந்த திசைகள் சொல்லுவீங்களா, அதை வந்து ஞாபகம் வச்சு நீங்கள் எந்த ரொட்டேஷனில் சுற்றுதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழலும் கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோள்கள். அது என்னென்னா, இது 2 தவிர்த்து மித்த இருக்க கோள்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். புதன், பூமி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன். ஸோ இந்த 6 கோள்களும் வந்து பார்த்திங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுது. ஸோ அப்போ கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுறது 2 கோள்கள் தான், அது யூவி யுரேனஸ் வெள்ளி. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுழலும் கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா அது 2 தவிர்த்த மற்ற 6 கோள்களான புதன், பூமி, செவ்வாய், வியாழன், சனி, நெப்டியூன். 8வது கேள்வி, புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் எவ்வளவு? புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் எவ்வளவு? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் ஒரு மாதிரி, துருவப்பகுதியில் ஒரு மாதிரி. ஸோ அந்த 60 டிகிரி, ஸோ அந்த அட்சரேகைன்னு சொல்லும் இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல வரப்போ வேறு வேறு மாதிரி இருக்கும். அதாவது இதில் வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா பூமியுடைய சுழலும் வேகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ ஸ்பீடில் அது அந்த டைமில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1670 கிலோமீட்டர் பர் மணி. 1670 கிலோமீட்டர் பர் மணி சரிங்களா. ஸோ பூமியோட சுழலும் வேகம் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1670 கிலோமீட்டர் பர் மணி ஸ்பீடில் வந்து இருக்குது சரிங்களா. அதே மாதிரி பூமியுடைய சுழலும் வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 845 கிலோமீட்டர் பர் மணி. 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 845 கிலோமீட்டர் பர் மணி. ஸோ அடுத்து பாருங்கள், புவியின் சுழலும் வேகம் துருவப்பகுதியில் எவ்வளவு? ஸோ துருவப்பகுதியில் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. சுழின்னு வச்சுக்கலாம், அல்லது அதை விட என்ன சொல்ல பார்க்குன்னா குறைவுன்னு கூட சொல்லலாம் சரிங்களா. ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் ஒன்று தான் சரிங்களா. ஸோ பூமியோட சுழலும் வேகம் அப்படிங்கிறது துருவப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, சுழி அல்லது குறைவு அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான் சரிங்களா. ஸோ இப்போ பூமியோட சுழலும் வேகம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பூமியுடைய சுழலும் வேகம் அப்படிங்கிறது நிலநடுக்கோட்டு பகுதியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1670 கிலோமீட்டர் பர் மணி. ஸோ அதே மாதிரி 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் எவ்வளோ ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 845 கிலோமீட்டர் பர் மணி. அதே மாதிரி துருவப்பகுதியில் எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பீடே கிடையாது, சுழி சரிங்களா.